ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபை ஊழியர்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேதத்தினுடைய ஒரு பகுதி தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் அவர் மாறாதவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக உலகம் முழுவதும் இந்த பேண்டமிக், கொரோனா, COVID-19 பேண்டமிக், இந்த டெல்டா வைரஸ் வேற வந்து உருமாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா மக்களுடைய வாழ்க்கை நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. சுதந்திரமாக அவர்கள் நடமாட முடியவில்லை. மற்ற காரியங்கள், தேசங்களை விட்டு தேசங்கள் செல்ல முடியவில்லை, மாநிலங்களை விட்டு மாநிலங்கள் செல்ல முடியவில்லை. சொந்த உறவினர்கள் மறித்தால் கூட அவர்களை சென்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த மாற்றங்களை எல்லாம் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். புரியுதுங்களா? இன்றைக்கு உலகத்திலே இந்த தனி மனிதன் தடுமாறுகிறான், குடும்பங்கள் தடுமாறுகிறது, தேசம் தடுமாறுகிறது. அவர்கள் இந்த சூழ்நிலையில், இந்த டெல்டா வைரஸை எப்படியாக அவர்கள் இதை மேற்கொள்வது, எப்படியாக அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்று என அவர்கள் ஜனங்கள், தேசமும் தலைவர்களும் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கு வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் இருந்தால், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பழைய விக்கிரகங்களை வணங்கி கொண்டு, பழைய இருளின் வாழ்க்கை அல்ல, பழைய தோல்வியின் வாழ்க்கை அல்ல, பழைய முரட்டாட்டத்தின் வாழ்க்கை அல்ல, பழைய பாவ வாழ்க்கை அல்ல. அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அவன் ஒரு மாற்றப்பட்ட மனிதனாக, கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக அவன் மாற்றப்படக்கூடியவனாக இருக்கிறான், மாறுகிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகள், கோணலான வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய சிருஷ்டியை போல, ஒரு புதிய மனிதனாக வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இந்த வேலையை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். என இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும், அவரை நீங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவரை எப்படியாக நீங்க மதமாற்றம் அல்ல, என வந்து இதற்காக நீங்க பெரிய காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்க மனதிலே நீங்கள் வாயை விரிவாய் திறந்து, இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகரா நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே தொங்கினார், அவர் மறித்து அடக்க செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்தார், அவரே என் இரட்சகர் என்று நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது, அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷியாக அவர் மாற்றக்கூடியவர் இருக்கிறார், மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, ஒரு மாற்றம். ஒரு கிராமத்து மனிதர் பட்டணத்திற்கு அவர் வந்து சென்றிருந்தார், தன்னுடைய உறவினர்களை பார்க்க சென்றிருந்தார். அப்படி செல்கின்ற பொழுது அங்கே பட்டணத்துக்கு சென்றவர் முதன் முதலாக சென்ற பொழுது அவர் பார்க்கிற பட்டணத்துல பல காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மிஷினுக்குள்ளாக கரும்பு விடுறாங்க, அது கரும்பு பார்த்தீங்கன்னா மறுபக்கம் கரும்பு சாராக சக்கையாக வெளியே வருகிறது. இதே போல ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கிறார், ஏன்னா பல மாற்றங்கள் உண்டாகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க, அதே போல ஒரு
நன்றாக ஒரு மாலுக்குள்ளே போனார். அங்கே போகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய கட்டிடம், அங்கே அவர் போகின்ற பொழுது அந்த லிஃப்ட்டுக்குள்ளார் போனார். அந்த லிஃப்ட்டுக்குள்ளாக ஒரு என்ன தடி ஒரு தடியாக ஒரு குண்டான பெண்மணி சென்றாங்க. லிஃப்ட்டு கதவு மூடப்பட்டது. வேணா சிறிது நேரத்துக்கு அப்புறமாக லிஃப்ட்டு கதவு திறக்கப்பட்டது. ஒரு ஒல்லியான பெண் வெளியே வந்தாங்க. இவர் ஆச்சரியப்பட்டார், இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இது ஒரு மிஷின் போல குண்டான பெண் சென்றால் என்ன ஒல்லியாக வருவாங்க என்று. அப்படி இல்லை, அவங்க குண்டான ஒரு பெண்மணி சென்றாங்க, அவங்க மேலே ஏன்னா எத்தனாவது ஐந்தாவது மாடியோ ஆறாவது மாடிக்கு சென்று இருக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து ஒருத்தவங்க கீழே வந்தவங்க ஒல்லியான உருவத்தில் ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்படியாக அந்த மாற்றம் அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார், இப்படியெல்லாம் மாற்றம் கொடுக்கக்கூடிய மிஷினாக இருக்கிறது என்று அந்த கிராமத்து என அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய பிள்ளையாக மாறுகின்ற பொழுது, இரட்சிப்புக்குள்ளாக வருகின்ற பொழுது அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அவன் வாழ்க்கையிலே சாபங்கள் எடுக்கப்பட்டு போய்விடுகிறது. சாபத்திலிருந்து அவன் விடுதலாக்கப்பட்டவனாக மாறுகிறான். அவன் சிறையிருப்பிலிருந்து, பாவம் என்ற சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் 35 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாக விக்கிரக ஆராதனையில் இருந்த பொழுது, பில்லி சூனியங்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், மந்திரங்கள் மத்தியில், குடும்பங்கள் தத்தளித்த பொழுது, குடும்பத்தில் மரணங்கள் நிகழ்ந்த பொழுது, அப்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சாபம், துக்கம், விடுதலை இல்லாமல் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது சாபம் நீங்கியது. விடுதலை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டோம். கர்த்தர் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக இயேசு கிறிஸ்து மாற்றினார் என்று நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு அநேக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அறியாத அநேக ஜனங்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி மந்திரவாதிகளை கூட, மந்திரவாதிகள் என இதே போல அநேக ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை தேடி தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அரசியல்வாதிகளை தேடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை காண முடியவில்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது அவனை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை, உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. அதனால் தான் ஒருவன் இயேசு கிறிஸ்துக்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், யோவான் 16:20, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். புரியுங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது சீஷருடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒருவர், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் துக்கத்தை நிரந்தரமாக உங்களுக்கு மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கின் தாயார், ஈசாக் துக்கம் நிறைந்தவனாக இருந்தான். எப்பொழுது தன்னுடைய தாயார் சாராள் மரித்த பொழுது அவன் துக்கம் நிறைந்தவனாக இருந்தான். அப்பொழுது அவனுக்கு ரெபேக்காளை கர்த்தர் கொடுத்து அந்த தாயாருடைய அந்த மரணம் துக்கம் மாறும்படியாக, கர்த்தர் தாயாரை பற்றி நினைவு மாறும்படியாக, அந்த துக்கம் நீங்கும்படியாக ஆண்டவர் ஈசாக்கு கிருபை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். ஈசாக்கின் துக்கம் நிறைந்து அவன் கர்த்தர் அவனை என்ன மாற்றினார், சந்தோஷத்தை, மனைவியை கொடுத்து, ரெபேக்காவை கொடுத்து சந்தோஷமாய் அவன் வாழ்க்கையை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 அடிமையாக இருந்தார்கள். 40 அவர்கள் மோசே மனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், வானத்து மன்னா என எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு நடத்தி கொண்டு வந்த பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த வனாந்திரத்திலே நிரந்தரம் இல்லாமல் அங்கே அங்கே கூடாரம் போட்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள், என்ன வந்து கொண்டிருந்த ஜனங்கள், அணங்கா கொடுத்த ஜனங்கள் அநேகர் மரித்தார்கள். என வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி 20 மேற்பட்டவர்கள் மரித்தார்கள். துக்கத்தோடு கூட அந்த இளைய தலைமுறை வந்த பொழுது அவர்கள் கானாந்தேசத்துக்குள் அவர்கள் காடில் காலடி வைத்த பொழுது அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது. ஏனென்றால் அவர்கள் கட்டாத வீடுகளையும் நட்டாத தோட்டங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே
ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்ட பொழுது பாலும் தேனும் ஊடுகிற கானான் தேசத்துக்குள் காலடி வைத்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுடைய தூக்கம் சந்தோஷமாக மாறியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்த தூக்கத்தை எப்படிப்பட்ட தூக்கத்தோடு நீங்க கடந்து சென்று இருக்கீங்க? வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அன்னாரை பார்க்கலாம். அன்னாளுக்கு ஏன்னா வந்து எல்கானாவுக்கு துணை மனைவியாக இருந்த அல்கா அன்னாளுக்கு ஏன்னா வந்து இரண்டாவது மனைவியாக இருந்தால் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் மூத்தவளுக்கு குழந்தை இருந்த பொழுது இவளை அவள் அற்பமாக எண்ணிய பொழுது கர்த்தர் இந்த அன்னாளுடைய கண்ணீரை கண்டு ஜபத்தை கேட்டு அவளுக்கு சாமுவேலோடு கூட 5 குழந்தைகளை கொடுத்து அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய அந்த விண்ணப்பங்களை கண்ணீரை புறக்கணியாத தேவன் நம்முடைய கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரின் துருத்திகள் கர்த்தருடைய கணக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நிச்சயமாக உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அதனால்தான் அன்னால் அவருடைய சாமுவேலை கற்பம் தரித்த பொழுது அன்னால் என பாடினால் அன்னாளுடைய பாடல் வேதத்தில் இருக்கிறது. அது 1 சாமுவேல் 2:7-8 பார்க்கின்ற பொழுது அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று அன்னால் பாடுகிறாள். ஹல்லேலூயா. எளியவர்களை, ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு, சிறிய என்ன வந்து தாழ்த்துகிற உயர்த்துகிறவராய் இருக்கிறாரு. சிறியவனை புளிதிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. சாவீது என்ன ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஹல்லேலூயா. ஆட்டு அதாவது சாணி கிடங்கில் இருந்த அவனை ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சாணி கிடங்கில் இருந்து கத்த தூக்குகிறான் எளியவனை. ஏன்னா அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி ஆடுகளின் பின்னாய் திருந்த அவனை கர்த்தர் அரசனாக இஸ்ரவேலுடைய பேரரசனாக கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் தாவீது சொல்கிறான், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தாவீதுக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படும்படியாக கர்த்தர் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த ஒரு இழப்பினாலே தூக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேலை இழப்பா, இல்ல வந்து உங்களுடைய கணவன் இழப்பா, இல்ல மனைவி இழப்பா, பெற்றோர்களை இழப்பா, இந்த வியாதி நிமித்தமாக உறவினர்களை நீங்க இழந்திருக்கீங்களா, இல்ல ஏன்னா வியாதியில நீங்க சிக்கொண்டு தவிக்கிறீங்களா, சரீர பலத்தை இழந்திருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சத்து கொண்டு வர துக்கம் எதுவாக இருந்தாலும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று வேத வசனம் சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர். ஹல்லேலூயா. தாவீது என்ன சொன்னார் பாருங்க, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நெருக்கப்படுகிறேன். இப்படி எல்லாம் கர்த்தர் கூப்பிட்டு கடைசி சொல்றாரு, என் புலம்பலை தாவீது இப்படி புலம்பிய பொழுது கர்த்தர் தாவீதினுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினார். இன்றைக்கும் உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். இந்த புலம்பலை எழுதினவர் என எரேமியா தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி. கர்த்தர் அவரை அப்படியாக பயன்படுத்தின பொழுது அவருக்கு விரோதமாக ராஜாக்கள் அவருக்கு என்ன செய்தாங்க பாரு, சிறையிலே தள்ளினார்கள், ஆழமான படுகொலிலே போட்டார்கள். அநேக கஷ்டங்களின் வழியாக அவர் என்ன செய்தார், இடுக்கத்தின் அப்பத்தை புசிக்கக்கூடியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் இவ்விடுவிலே கர்த்தர் எரேமியாவுடைய என வந்து அவருடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 3:4 அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹாலேலூயா. ஒருவேளை நீ அழுதுட்டு கொண்டிருந்தீங்களா, சிரிப்பதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. இருளுக்கு மறுபுறம் வெளிச்சம். அதே போல ஒருவேளை நீங்க புலம்பி இருக்கிறீங்களா, ஆனந்த கழிப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கக்கூடிய தேவனாகி இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. அவரை விசுவாசிங்க. எல்லா சூழ்நிலைகளை காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராகி இருக்கிறார். ஹாலேலூயா. பழைய ஏற்பாட்டிலே என யாக்கோபை குறித்து பார்க்கின்ற பொழுது அவன் யோசேப்பின் மேல அதிக அன்பு வைத்ததினாலே அவருடைய சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டாங்க. அவனுடைய அங்கிகளை என ரத்தம் தோய்ந்த பலவர்கள் அங்கியை செஞ்சு அவனிடத்துல வந்து காண்பித்து துஷ்டமிருகம் அவனை பீரிட்டு போட்டது என்று சொன்ன பொழுது யோசேப்புக்காக யாக்கோபு புலம்பினான் தன்னுடைய குமாரனுக்காக. ஆனால் பிற்காலத்திலே யோசேப்பு அங்கே எகிப்து தேசத்திலே பிரதம மந்திரியாக இருக்கிறான். அதை காண சென்ற பொழுது யோசேப்பினுடைய அந்த யாக்கோபினுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை புலம்பிக் கொண்டிருந்தாலும், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும், அதை ஆனந்த கழிப்பாய் மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல நம்பிக்கை வைங்க. அவரே உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றக்கூடியவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு என்ன வந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு வந்த பொழுது கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை என்ன வந்து யோசுவா அதே போல காலே அவர்களோட 12 பேர் சென்றாங்க. ஆனால் அவர்களோட சென்ற அந்த 10 பேர் வந்து அங்க இருக்க ஜனங்கள் அது கானான் தேசத்துல ராட்சசரா இருக்காங்க. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியா இருக்கிறோம் புலம்பினாங்க. ஆனால் அவர்கள் துர்ச்செய்தி பரப்பினாங்க. ஆனால் யோசேப்பும் காலேப்பும் நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் என்ன விசுவாசமாக பேசினாங்க. பிற்காலத்தில் அவர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே சுதந்திரித்து அதை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் அவர்களுக்கு மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நகோமியை பார்த்தால் அவள் இஸ்ரவேல் எருசலேமில் இருந்து அவள் மோவாபிய தேசத்துக்கு சென்றார். அங்கே சென்ற பொழுது தன்னுடைய கணவன் 2 பிள்ளைகளை இழந்து அவள் என வெறுமையாக திரும்பி வந்தாள். அவள் என்ன சொன்ன, என் வாழ்க்கை என கர்த்தர் எனக்கு விரோதமாக கத்துடைய கணம் இருக்கிறது, கர்த்தர் என்னை விசனப்படுத்தினார் என்று சொல்லி அவள் புலம்பினாள் என்று ரூத்து 1:13 கோமியை குறித்து அவருடைய புலம்பலை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அவள் மறுபடியும் பெத்லகேம் அப்பத்தின் வீட்டிற்கு வந்த பொழுது கர்த்தர் அவள் வாழ்க்கையிலே என்ன வந்து பாத்தீங்கன்னாக்க ரூத் மூலமாக போவாசின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் கர்த்தர் நகோமியினுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நேரத்தில் அநேகரை பார்க்கலாம். புலம்பின எஸ்தரை எடுத்துக்கொண்டால் துஷ்ட ஆமான் யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பி யூதர்களை கொலை செய்யும்படியாய் காரியங்களை வைத்தான். புரியுங்களா? அப்படிப்பட்ட நாட்கள்ல கூட பாத்துக்கின்ற பொழுது ராஜா மூலமாக என கட்டளை வாங்கி யூதர்களை எல்லாம் சங்கரிக்கும்படியாக ஆணை வாங்கினான் ராஜாவின் இடத்திலே. அதை எஸ்தர் 3:13 பார்க்கலாம். இதை கேள்விப்பட்ட எஸ்தர் தன்னுடைய தாதிமார்களோடு சேர்ந்து 3 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது என எஸ்தர் 9:1 எஸ்தர் அவருடைய தாஜுமார்கள் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவருடைய புலம்பலை காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடியும்படியாக செய்தார். தேவனுடைய பிள்ளைகளுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறிற்று என்று பார்க்கிறோம். ஹாலேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். ஹாலேலூயா. அதனால் தான் நம்முடைய வேத வசனத்திலே கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதாவது மல்கியா 3:6 நான் கர்த்தர் நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர் நான் மாறாதவர். ஹல்லேலூயா. எஸ்தரின் புலம்பலை கர்த்தர் என வந்து ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். நகோமியினுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து புலம்பிக் கொண்டிருந்தா
என் புலங்களை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருந்தால், இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய புலம்பலை அவர் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். ஹாலேலூயா. அடுத்ததாக, தேவன் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல, உங்களுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 105:18 நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது, அவன் சிறைச்சாலையிலே அவன் கால்கள் விலங்கிடப்பட்டு இருந்தது, அவன் பிராணன் இடும்பிலே அடைபட்டிருந்தது. வேதவசனத்தின்படி யோசேப்பு சிறையிலே இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சகலவற்றையும் மாற்றக்கூடியவர். யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றி அவனை சிறையிருப்பிலிருந்து சிங்காசனம் ராஜாவினுடைய பார்வனுடைய அரண்மனைக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு சென்று அவனை பிரதம மந்திரியாக கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் பிரசங்கி 4:14 அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவார் உண்டு. பாருங்க, எப்படி யோசிப்பு சிறைச்சாலையிலிருந்து அரசனாக அவன் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கீங்களா? ஒருவேளை ஏன்னா வந்து கடன் என்ற சிறையிருப்பா, இல்ல மந்திரம் என்ற ஒரு சிறையிருப்புக்குள்ளையா, இல்ல எந்த வாழ்க்கையில போதை பொருள் என்ற சிறையிருப்பா, எப்படிப்பட்ட சிறையிருப்பு இருந்தாலும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான், இந்த ஜூபிலி இயரை வந்து பிரகடப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா 61:1 சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து என வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்து குறித்து ஏன்னா ஏசாயா 61:1 ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அதையே இயேசு கிறிஸ்து லூக்கா 4:4 அவர் சொன்னார். அதாவது ஜூப்ளி இயரே கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, அதாவது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க தேவன் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து என வந்து தேவாலயத்தில் எழுந்திருந்து அவர் வேத புத்தகத்தை எடுத்து தன்னுடைய பூமிக்கு வந்ததுடைய நோக்கத்தை குறித்து அவர் சொன்னார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவே நான் அந்த பூமிக்கு வந்தேன் என்று. ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பார்க்கிற வேத வசனத்திலே ஏசாயா 42:6-7 கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராக நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை, எப்படின்னா சிறையிருப்பு என்றால் பாவ பழக்கமா, எந்த காரியம் இருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை அந்த சிறையிருப்பினுடைய சங்கிலிகளை உடைத்து உங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுண்ட வாழ்க்கையில சிறையிருப்பு இருந்தது, அவன் வாழ்க்கையில இழப்புகள் எவ்வளவு வந்தது. கர்த்தரை நோக்கி பார்த்து அவன் நண்பர்களுக்காக பிரார்த்தனை பண்ணினான். கர்த்தரிடத்தில் பார்த்த பொழுது கர்த்தர் அவன் யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் நீக்கினார் என்று யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவன் சிறையிருப்பை கர்த்தர் நீக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்க சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் நீங்க என்ன மற்றவர்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 126:4 கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை சிறையிருப்பா இருக்கிறது, பாவ பழக்கம் சிறையிருப்பா இருக்கிறது, போதை வஸ்து சிறையிருப்பா இருக்கிறது என்று கர்த்தரை நோக்கி என்னுடைய தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். தேவன் பாருங்க, சங்கீதம் 53:6 தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்க சிறையிருப்பை ஆண்டவர் தீர்க்கிறார்னா யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதே போல உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய என்ன புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன வந்து
மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல பாருங்க, என உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் இனிப்பான வாழ்க்கையாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளிந்தே வந்து செங்கடல் கடந்து 3 நாட்கள் வனாந்திரத்தில் வர்றாங்க. குடிக்க தண்ணீர் கிடையாது. மோசையின் இடத்துல கேட்கிறாங்க. மோசை கத்தரை நூத்தி பார்த்த பொழுது அங்கு ஒரு தடாகத்தை கத்தர் காண்பித்தார். அந்த தடாகத்திலே போய் அவர்கள் என தண்ணீர் குடிப்பதற்காக குடித்த பொழுது அது கசப்பாக இருந்தது. பாருங்க, யாத்திராகம் 15:23 அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. 30 லட்சம் ஜனங்கள் வருகிறாங்க. அந்த குளம் போல் இருக்கிற இடத்துல தண்ணீர் குடிப்பதற்காக செல்கின்ற பொழுது அந்த தண்ணீர் கசப்பு இருக்கிறது, அந்த தண்ணீரில் சாவு இருக்கிறது. உடனே மோசையை நோக்கி பார்த்த பொழுது மோசே அங்கே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார்னாக்க, மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தான். அந்த மரத்தை என மோசை வெட்டி அந்த தடாகத்தில் அந்த தண்ணீர் குளத்தில் போட்ட பொழுது அது என்ன ஆனது என்றால், அந்த மரம் அந்த மாறா என்ற கசப்பை உறிஞ்சி அந்த மரம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மதுரத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். எப்படியாக ஒரு தண்ணீர் இருக்கிறது என்றால், ஒரு ஸ்பாஞ்சை நீங்கள் போட்டு பாருங்க, அந்த அந்த ஸ்பாஞ்ச் வந்து தண்ணீரை உறிஞ்சுவது போல இந்த மரம் என்ன செய்யப்பட்டது, அந்த கசப்பான அந்த தண்ணீரை என்ன செய்து அந்த சாபுகையாக இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி இந்த மரம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மதுரத்தை கொடுத்து 30 ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்ததாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கசப்பா இருந்தாலும் சிலுவை மரத்திலே தொங்கிய இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த சிலுவை மரணம் என்ன செய்யறது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எல்லாம் உறிஞ்சி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய கசப்பை உறிஞ்சி அவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வந்து ஜீவனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வியாதிகளை எல்லாம் அவர் எடுத்து, உங்கள் துக்கத்தை எல்லாம் எடுத்து, உங்கள் கசப்பான வாழ்க்கையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மதுரத்தை ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சுந்தராட்சியராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை, குடும்பத்தில் கஷ்டமா, குடும்ப வாழ்க்கையில கஷ்டமா, இயேசு கிறிஸ்து வாங்க. இந்த கல்வாரி மரத்தை என்று வாருங்க. அந்த கல்வாரி மரம் உங்கள் வாழ்க்கையினுடைய கசப்பை அது என்ன மதுரமாக மாற்றும். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொந்த ராஜகராய் என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்துக்குள்ள வாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க வாழ்க்கையில புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த கசப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடக்கூடியவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடக்கூடியவராக இருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னாக்க, உபாகமம் 23:5 உன் தேவனாய கர்த்தர் பிளேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பணினார். பாருங்க, பாலாக் ராஜா என பிளேயாம் தீர்க்க அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, பள்ளத்தாக்கள் படுத்திருக்கிறாங்க. 3 மலைகளில் ஏறி என வந்து என மாடுகளை பழியிட்டு சாபத்தை கூற சொல்றான். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்பு கூர்ந்ததுனாலே அந்த சாபத்தை சொன்ன அந்த பிளையாம் வாயிலிருந்து வந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. வாயை திறக்கிறான், என வாயிலிருந்து சாபத்தை சொல்ல பார்க்கிறான். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஏன காசு கொடுத்து வாங்கி வந்த அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், ஏன வந்து ஆசீர்வாதத்தை கூறக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் தன் ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார், புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார், சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மாற்றக்கூடியவராய் இருக்கிறார், கசப்பை மதுரமாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதே போல உங்களுடைய சாபத்தை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வருகின்ற வாரம் முழுவதும் எல்லா உங்கள் சூழ்நிலையில் இருக்கும் இந்த கோவிட் பெண்டமிக், இந்த டெல்டா, ஏன்னா வந்து இந்த வைரஸ், இந்த வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை பாதுகாத்து உங்க வாழ்க்கையே என்ன இந்த கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் குடும்பத்து மேலும் நிறைவாயிருப்பதாக. தேவன் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.